ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். இந்த கோவிட் டைமில் வெளியில் போக முடியல, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதுலேயும் குறிப்பாக ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போய் சாப்பிட முடியறதில்ல. ஸோ அதனால சிம்பிளான தாலி மெனு ரெசிபி வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அதை வந்து வீட்லேயே ஒரு ஹோட்டல் செட்டப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி நானும் கிருஷியும் சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ரெடி ஆகியிருக்கேன். ஏன்னா டெய்லி யூஸ்வலாக நம்ம வந்து வீட்லேயே சமைச்சு சாப்பிடும்போது அது நமக்கு வந்து போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி வெளியில் கிளம்புற மாதிரி, அதுவும் மெயினாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்ற மாதிரி நம்ம எல்லா டிஷ்ஷஸும் செஞ்சு, அதுவும் இல்லாமல் நம்மளும் கிளம்பணும் அப்படின்னா நமக்கு மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ நானும் கிருஷியும் வீட்லேருந்தே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற வீடியோ தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கிருஷி வாப்பா, ஹோட்டலுக்கு போகலாமா? இங்கே வா, ஹாய் சொல்லு எல்லாருக்கும். நானும் கிருஷியும் கிளம்பிட்டோம், ஹோட்டலுக்கு போக போறோம். வாங்க வாங்க சொல்லு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா டேபிள் எல்லாம் செட் பண்ணியாச்சு, ஒரே ஒரு தாலி மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கிருஷி வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால ஒரே ஒரு தாலி மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்ப பாக்கலாம் வாங்க. தாலியில் பார்த்தீங்கன்னா சோலா பூரி, அதுக்கப்புறமா ஜீரா ரைஸ், அதுக்கு தொட்டுக்கு சோலா பட்டோரே, அதுக்கப்புறம் ப்ளைன் ஒயிட் ரைஸ், தால், அப்புறம் ரசம், கேரட் பொரியல், அப்புறம் அப்பளம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்வீட்டுக்கு சேமியா பாயாசம். அண்ட் இந்த சைடில் ஓரத்தில் வந்து ஊறுகாய் இருக்குது. இதை தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். அண்ட் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ நான் செஞ்ச எல்லா ரெசிபியும் பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம செய்கிறது தான் தால், ஜீரா ரைஸ், அதுக்கப்புறம் ரசம். இந்த மாதிரி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணது சோலா பட்டூரி மட்டும்தான். ஸோ அந்த ரெசிபி மட்டும் இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சோலா பூரி செய்யலான் இருக்கேன். அதுக்காக இந்த மாதிரி ஒயிட் சென்னா வந்து நைட்டே ஊற வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இல்லைனா ஒரு ரெண்டு டீ பேக் அளவுக்கு டீத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. டீ பேக் இருந்தால் ரொம்பவே வசதி. நீங்கள் இதை வந்து வேக வச்சக்கப்புறமா அந்த டீ பேக்கை வந்து அப்படியே எடுத்துடலாம். என்கிட்ட இன்றைக்கி டீ பேக் இல்லை, அதனால வந்து டீத்தூளே சேர்த்துக்க போகிறேன். ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து சோலா எப்போவுமே வேக வைக்கிற மாதிரி இதை வந்து குக்கரில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் வேக வச்சிடலாம். அடுத்தது இப்போ சோலா பூரிக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவா, அப்புறம் கொஞ்சம் போல், அதாவது ஒரு கால் டீஸ்பூன் போல பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா மாவுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கட்டி தயிர் வந்து நல்லா ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ரஃப்பாக ஒரு தடவை கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸோ இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி திரட்டிட்டு ஒரு 1 or 2 hours அப்படியே விட்டுருங்க. ஸோ தட் பேக்கிங் சோடாலாம் ரியாக்ட் ஆகி வரும். ஸோ இதை இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இதை வந்து திரட்டி வச்சிடுறேன். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் ரெசிபிலாம் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இதை வந்து பூரி மட்டும் போட்டு எடுத்துடலாம். ஸோ தண்ணி வேணும்னா அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எப்பவும் போல சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் பிசைஞ்சு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி மாவு திரட்டிட்டு இதை வந்து ஒரு 1 or 2 hoursக்கு இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இங்கே வந்து ரைஸ் வந்து ஆயிட்ருக்கு. அண்டு நம்ம சோலா வந்து வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு டீத்தூளில். ஸோ இதை வந்து ஒரு தடவை தண்ணி வச்சு வாஷ் பண்ணி இந்த தண்ணியை வந்து வடிகட்டி நம்ம எடுத்துடலாம். சோலா மட்டும் தனியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு சோலை மசாலாவுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். அடுத்து பொடி பொடியாக நறுக்கியிருக்க வெங்காயம் இதை வந்து இதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை வந்து நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம சேர்த்த ஆனியன்லாம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லையா, அதை சேர்க்க போகிறேன்.
சேவனப்பட்டா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம மசாலா ஒன்றுன்னா சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள். மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஜீரகத்தூள். உங்ககிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து டொமேட்டோ வந்து ரெண்டு தக்காளி வந்து பியூரே பண்ணியிருக்கேன், அதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துருங்க. இது வந்து நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் இது வந்து வேகட்டும். இப்போ வந்து ஒரு 5 to 7 minutes ஆயிடுச்சு. பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வெந்துட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்ச சோலாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes போல் விட்டால் போதும், இந்த கிரேவியோட ஃப்ளேவர்லாம் வந்து சோலாவில் நல்லா இறங்கிடும். அண்ட் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் நமக்கு சோலா பூரிக்கு. ஸோ ஒரு 2 minutes அது வேகட்டும். ஸோ இப்போ ஒரு 2 minutes ஆயிடுச்சு, நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கசூரி மெத்தி, அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, இதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான சோலா பட்டூரே ரெடி. அப்படியே நான் வந்து ஒரு பவுலுக்கு, சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், சூப்பரான சோலா பட்டூரே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 2 hours ஆயிடுச்சு. ஸோ மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நான் இதை வந்து பூரி திரட்ட போகிறேன். நான் இன்றைக்கி வந்து குட்டி குட்டி பூரி தான் செய்ய போகிறேன். கிருஷிவ், சாப்பிடலாமா? இப்போ என்னடா பிளான் இருக்கு? நீ எங்க உட்கார்ற? இங்க உட்கார்றியா? இங்க உட்கார்றியா? இங்க உட்கார்றியா? ஏய், இங்க தான் மெனு இருக்கு, நீ இங்க உட்கார்றியாடா? இது அம்மாக்குடா, இங்க உட்காரு நீ. இது அம்மாக்கு. சரி சரி, உட்கார் உட்கார். கரெக்டா ஸ்வீட் நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும். வெயிட், நான் வந்து ஸ்பூன் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். ஸ்பூன் எடுத்துட்டு வரேன். ஓகே. டேபிள் இந்த மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி வச்சிடலாம். இதுதான் உன்னோடது, ஸ்பூன் அண்ட் ஃபோர்க். இது அம்மாவோடது. ஓகே. ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். Want water? பச்சிக்குது கிருஷி, அம்மா சாப்பிடுறேன். சாப்பிடுங்க, அது வேணாம் விடுங்க. எஸ், எல்லாமே ஃபினிஷ் பண்ணணும். அம்மா ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, அம்மா விட்டுட்டா? சாப்பிடலையா? சாப்பிட்டீங்களா? அம்மா இதை சாப்பிட்றவா? அம்மா இதை சாப்பிட்டுட்டா?
கிருஷிவ் ஏஞ்சதுன்னா கிருஷிவ் ஏஞ்சதுன்னா அங்க ரெயின் வருது பாரு. கொஞ்ச நேரம் கை வச்சுட்டு சும்மா இருக்கியா நீ? அம்மா பினிஷ் கிருஷி, டூ லைக் இட்? பிடிச்சிருக்கா? அது ஸ்வீட் கிடையாது, இங்க இருக்க ஸ்வீட் ஸ்வீட் வேணுமா? கேரட்ல வேணாமா உனக்கு? அம்மா கொஞ்சம் ரைஸ் வச்சு உனக்கு கூட்டி விடுறேன், ஓகேவா? நூடுல்ஸ் தான், நூடுல்ஸ் தம்மா அது. சேமியா 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 தால் ரைஸ் சூப்பரா இருக்குமா, கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. கேரட் பொரியல் இருக்கு, தால் ரைஸ் இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. சரி ஓகே, சாப்பிட்டு கேரட் சாப்பிட்டு பாக்குறியா? யம்மி யம்மி. அது ஊருகா ஹாட்டா இருக்கும், ஸ்பைசி. அம்மா தான் சாப்பிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற கிருஷி. அம்மா எல்லாமே பினிஷ். என்னாச்சு? போதுமா? சரி உட்காந்துரு கொஞ்ச நேரம், அம்மா பினிஷ் பண்ணிட்டு வரேன். இந்த ரசத்தை குடிச்சிருவா கிருஷி? ஓகே, இந்த ஊட்டவா அம்மா, ஊட்டவா அம்மா, ஊட்டுற. ஆ கட்டுங்க, வேணாவா அம்மா சாப்பிட? சரி ஓகே ஓகே ஓகே. திராட்சை சாப்பிட்றியா? எங்க பேர் திராட்சை? திராட்சை சாப்பிட்றியா? கதவு தோறங்க, கதவு தோற. ஓ இட்ஸ் ரெய்னிங். கார் வருதா கிருஷி? கார் கார் வருதா? விழுந்துடாத. கார் இப்ப யாரோ அம்பரலா தூக்கிட்டு போறாங்க. எங்க போன? ஒரு வாய் சாப்பிடறான். இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் அம்மா.
இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரவா? என்னமா? ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு கிருஷி, டன். கொஞ்சோண்டு வாட்டர் குடிங்க, கொஞ்சம் தண்ணி குடிப்பா. இங்க உட்காரு, எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போ. இரு இரு, ஒரு வார்த்தை சொல்லிடலாம். நல்லா ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. உன் ஃபேஸே தெரியலையா எல்லாருக்கும்? இங்க எந்திரி, இங்க வா. அம்மாட்ட அம்மா இங்க உட்காரு. இன்னைக்கு வந்து எப்பவும் சமைக்கிற மெனு தான், கொஞ்சம் ரெண்டு மூணு ரெசிபி எக்ஸ்ட்ராவா செஞ்சேன், அவ்வளவுதான். அண்ட் வீட்லயே இந்த மாதிரி கிளம்பி வெளியில போற மாதிரி உட்காந்து சாப்பிட்றது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஸோ நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பை.